Hi friends, welcome back to my channel Raji's Life Diary. இன்னைக்கு டைரியோட நெக்ஸ்ட் பேஜில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒர்க் பண்ண ஆரி ஒர்க் பிளவுஸ். இந்த பிளவுஸில் என்னென்ன ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். அதே மாதிரி அந்த ஸ்டிச்சஸை வச்சு நீங்களும் வீட்லேயே எப்படி ஈஸியாக ஆரி ஒர்க் பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம். கண்டினியூவாக பாருங்கள். இதுதான் இப்போ நான் ஒர்க் பண்ணியிருக்க பிளவுஸ். இந்த சாரீக்கு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ வந்து ஃபுல்லாகவே ஒரே கலர் தான், வேறு கலர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான் சாரியோட மாடல். இது வந்து பிங்க் கலர், இது வந்து லைட்டாக வயலட் ஷேட் வருது. இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் இல்லை இதில் கலர்ஸு. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன கலரில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, செல்ஃப் ப்ளவுஸ் தான் இதுக்கு இருந்துச்சு. இதுக்கு வந்து வேறு ப்ளவுஸ் எதுவும் நான் எடுக்கலை. இதுக்கு எதுவும் வேறு எதுவும் சூட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் இந்த ப்ளவுஸ்க்கு இதிலே வந்து ரன்னிங் ப்ளவுஸை தான் நான் வந்து இப்போ ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே தான் மெட்டீரியல் தான் இருந்துச்சு ஆரி ஒர்க் பண்ணுற இதுக்கும். நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். இதை வந்து உடம்பு பகுதிக்கும், இதை வந்து கைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கையில் வந்து நான் இந்த இதை மட்டும் எடுத்திருக்கேன், பார்டர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மட்டும் இந்த கலரில் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கோல்டன் கலர் இதில் ஜரி கொடுத்துருக்கறனால நான் ஜரி த்ரெட் வச்சு இந்த ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். வாங்க அது எப்படி இருக்குது, எப்படி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ப்ளவுஸ், நான் ஒர்க் பண்ண ப்ளவுஸ். இது இதுக்கு வந்து நான் எப்படி நெக்கு கொடுத்துருக்கேன்னா, பாட் நெக் கொடுத்துருக்கேன். பாட் நெக் ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாட் ஷேப்பில் இந்த நெக் கொடுத்துருக்கேன், பாட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து எதுவும் நான் ரொம்ப கிராண்ட் ஒர்க்லாம் வைக்கலை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 lines செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 line சுகர் பீட், அடுத்தது நம்பர் 2 size ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். திரும்ப 1 line சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இதுதான் இதோடய ஒர்க்கு, வேறு எதுவும் நான் கொடுக்கல, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன் இந்த ப்ளவுஸு. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம். ஃப்ரண்ட்லேயும் அதே டிசைன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ்லேயும் நம்ம நெக்கில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை தான் பார்டராக கொடுத்துருக்கேன். 3 lines வந்து ஜரி த்ரெட் கொடுத்துருக்கேன். அடுத்தது 1 line வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்தது நம்பர் 2 size ரவுண்ட் பீட் வந்து 1 line கொடுத்துருக்கேன். திரும்ப ஒரு சுகர் பீட் 1 line கொடுத்துருக்கேன். இதை கொடுத்து இதை பார்டர் மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணனா, நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணி அதில் 1 line பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ப்ளவுஸ் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ ரொம்ப நெருக்க வேணும்னா 1/2 inch, 1 inch, இல்லை கொஞ்சம் எட்டி எட்டி இருந்தால் பரவாயில்லனா 1 to 1.5 inches அப்படி கொடுத்துக்குங்க. நான் வந்து இது ஒரு 1 to 1 inch தான் நான் கொடுத்துருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, இது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். பட் ஆனால் போட்டால் பண்ணுறது வந்து ஈஸி, பட் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் கிராண்டாக லுக் தெரியும். அதுக்காக இப்படி பண்ணியிருக்கேன். இது நம்ம இப்போ பார்க்கலாம். ஹேண்டில் எப்படி இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 5 chain stitch போட்டிருக்கேன், அப்புறம் 2 sugar bead, அப்புறம் 2nd number ரவுண்ட் பீட் ஒன்று, திரும்ப 2 sugar bead. இதை நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம், இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். இதுக்கு பதிலாக டியூப் பீட் இருக்கும், அது போட்டிங்கன்னா கூட இன்னும் சூப்பராக இருக்கும் லுக்கு. அடுத்தது திரும்ப 5 chain stitch போட்டிருக்கேன். திரும்ப அதில் பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் ஃபுல் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி, பட் போட்டோம்னா நம்ம ஒர்க்கு நிறைய இருக்க மாதிரி நல்லா காட்டும். பட் நமக்கு பண்ணுறப்போ ஒர்க்கு கம்மி தான். 1 day போதும், இதை ஈஸியாகவே முடிச்சிடலாம் இந்த டிசைனை. இப்படி தான் நான் 2 கையும் பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்போ வந்து நம்ம லட்கன் வந்து கையால் தான் அதுவும் பண்ணியிருக்கோம், ஹேண்ட்மேட் லட்கன். லட்கன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை சுற்றி 1 line sugar bead கொடுத்துருக்கேன்.
அடுத்த சுற்றி அதுக்கப்புறம் ஒரு லைன் ரவுண்ட் பீட், சின்ன சைஸ் ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் லைன், சுகர் பீட். அதுக்கப்புறம் ஒரு லைன் பெரிய சைஸ் ரவுண்ட் பீட் கொடுத்துருக்கேன். திரும்ப ஃபைனலாக வந்து ரெண்டு செயின் ஸ்டிச் லைன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், நான் செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் இந்த லட்கன் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் நம்ம எப்படி ஈஸியாக பண்ணியிருக்கோங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் நிறைய டிசைன்ஸ்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பேசிக்லேருந்து போடுறேன். பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னென்ன, எப்படி ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறது, எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவில் எண்ட்லேயே நான் இதோட ஒர்க்கிங் பிக்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன், அதெல்லாமும் பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறது இன்னும் ஈஸியாக புரியும். நான் போடுற நெக்ஸ்ட் டியூட்டோரியல் கிளாஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்லேயே ஈஸியாக ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்ச் மை சேனல். இதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் இன்னும் டிசைன்ஸ் நிறைய பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.